இந்த வீடியோல நாம பார்க்க போறது டாக்ஸானமிக் ஹைரார்க்கி இன் தி லிவிங் வேர்ல்ட். டாக்ஸானமி ஹைரார்க்கி. ஸோ பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் வந்து டாக்ஸானமிக்கல் பேஸ் பண்ணி ஹைரார்க்கி அதாவது அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த டாக்ஸானமிக் ஹைரார்க்கியில் வந்து 7 கேட்டகரிஸ் இருக்குது. கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷிஸ். இவங்க வந்து மெயின் கேட்டகரிஸ். ஸோ இதில் சப் கேட்டகரிஸ் இருக்குது. சப் கிங்டம், கிரேட், டிவிஷன், சப் டிவிஷன், சப் ஃபைலம், சூப்பர் கிளாஸ், சப் கிளாஸ், சூப்பர் ஆர்டர், சப் ஆர்டர், சூப்பர் ஃபேமிலி அண்ட் சப் ஃபேமிலி அண்ட் சப் ஸ்பீஷிஸ் இப்படி இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஒவ்வொரு கேட்டகரி அதாவது இந்த 7 கேட்டகரிஸில் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஸ்பீஷீஸ். ஸ்பீஷீஸ் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இன் டாக்ஸானமிக்கல் ஹைரார்க்கி சிஸ்டம். இது பாட்னியாக இருக்கட்டும் ஜுவாலஜியாக இருக்கட்டும், ஸ்பீஷீஸ் தான் டாக்ஸானமியோட பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது மனுஷங்க இருக்காங்க. ஸோ ஓகே, தட் இஸ் ஹியூமன் பீயிங்ஸ். ஹியூமன் பீயிங்ஸ் தான் பேசிக் யூனிட் ஃபார் கிளாசிஃபிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஹியூமன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹோமோனிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹோமோ செப்பியன்ஸ், ஹோமோ அனான், தட் இஸ் ஹோமோ ஹேபியூலஸ், ஹோமோ எரெக்டஸ், அப்புறமா வந்து நியோனாண்ட்ரல், இப்படி பல ஹோமோஸில் வருது. அது ஜீனஸ். அந்த ஜீனஸில் செப்பியன்ஸ் இருக்கு இல்லையா, ஹோமோ செப்பியன்ஸ் தான் ஹியூமன் பீயிங்கோட நேம், ஜுவாலஜிக்கல் நேம். அதில் ஹோமோ ஜீனஸ் நேம், செப்பியன்ஸ் தான் என்னது ஸ்பீஷீஸ் நேம். ஸோ அந்த ஸ்பீஷீஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். இட் இஸ் அ குரூப் ஆஃப் அனிமல்ஸ் having similar morphological features and is reproductively isolated to produce fertile offspring. So இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீஷீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் அனிமல்ஸ். இப்போ இந்த ஏரியா, இப்போ நாம் ஒரு ஏரியாவில் இருக்கோம், நம்ம ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏரியாவில் குறிப்பிட்ட பீப்புள் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சில கேரக்டர்ஸ் ஒத்து போகிற மாதிரி இருக்கேன்னா அந்த ஜியோகிராஃபிக்கல் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? அண்ட் ரீப்ரொடக்டிவ்லி ஐசோலேட் ஆகிருக்காங்க. ஸோ ரீப்ரொடக்ஷன் பேசிஸில் இப்போ வந்து பூனையோட தான் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும், வேறு யாரோடையும் பண்ண முடியாது. அதே மாதிரி நாயோட தான் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ரீப்ரொடியூசர்ஸ் பேசிஸ்லேயும் ஐசோலேட் ஆகிருக்கு இந்த ஸ்பீஷீஸ். ஐசோலேட் ஆகி என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? ஃபர்டைல் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ். ஃபர்டைலான அதாவது செழிப்பான அதாவது குட்டிகளை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ்ன்றது வந்து யங் பன்ஸ். ஓகே, தேர் ஆர் சம் எக்ஸப்ஷனல் அனிமல்ஸ் விச் கேன் ப்ரொடியூஸ் ஸ்டெரைல் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் பிகாஸ் ஆஃப் மேட்டிங் வித் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷீஸ். ஸோ ஃபர்டைல் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் குரூப் ஆஃப் அனிமல்ஸ் வந்து சேமாக இருக்குது, சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸில் இருக்குது அண்ட் ரீப்ரொடக்ஷனில் ஐசோலேட் ஆகி ஃபர்டைல் ஆஃப் ஸ்ப்ரிங். ஆனால் சில அனிமல்ஸ் இருக்குது அவங்களோட அதாவது ரிலேட்டட் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷீஸோட ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது ஸ்டெரைல் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் அதாவது மலட்டுத்தன்மையான அந்த யங் ஒன்ஸை கொடுக்குது, ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து ஹின்னா, இது முயூல், இது லைகர் அண்ட் இது டைகான். ஃபஸ்ட்டு நாம் ஹின்னாவை சொல்கிறேன். ஸோ ஹின்னாவை எப்படி கிராஸ் நடந்து வந்திருக்குன்னு பாருங்கள். மேல் ஹார்ஸும் ஃபீமேல் டாங்கியும். ஸோ இதுக்கு வந்து மேல் ஹார்ஸ் ஃபீமேல் டாங்கியோட காம்பினேஷன் தான் இந்த ஹின்னா. இவங்களும் மலட்டுத்தன்மையோடு இருக்காங்க, ஸ்டெரைலாக இருக்காங்க. இவங்க மியூல் இல்லையா, அந்த மியூல் வந்து அடிக்கடி 2 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இந்த மியூல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இதுக்கு ஆப்போசிட். இந்த ஹின்னாக்கு என்ன மேல் டாங்கி, மேல் ஹார்ஸ் அண்ட் ஃபீமேல் டாங்கி வந்து ஹின்னாக்கு, அண்ட் இதுக்கு வைஸ் வெர்சா மியூலுக்கு. மேல் டாங்கி ஃபீமேல் ஹார்ஸ் வந்ததுன்னா மியூல் இவங்களும் ஸ்டெரைல் தான். இங்கே வந்திருக்கு பாருங்கள், மேல் டாங்கி அண்ட் ஃபீமேல் ஹார்ஸ் வந்து மியூலை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஸ்டெரைல். இப்போது மேல் லயன் அண்ட் ஃபீமேல் டைகரோட சேர்ந்து ஃபார்ம் ஆகிறது தான் லைகர். ஓகே, மேல் லயன் அண்ட் ஃபீமேல் டைகரோட சேர்ந்து வர்றது லைகர். ஸோ இது அதுக்கு அப்படியே வைஸ் வெர்சா. ओके वाइस वर्सा ना என்னன்னா உல்டாவா மாறுது सो मेल टाइगर फीमेल लायन என்ன प्रोड्यूस பண்ணுது டைகான் ஓகேவா ஆனா இந்த நாலுமே என்னது ஸ்டெரைல் தான் மலட்டு தன்மை தான் ஓகேவா नेक्स्ट जीनस இப்போ ஜீனஸ்னா என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் இட் இஸ் a group of closely related species which have evolved from a common ancestors so இப்போ நிறைய அதாவது நிறைய இப்போ வந்து பாத்தீங்கன்னா group of species ஒரே ancestorல இருந்து develop ஆச்சுன்னா அதுதான் genus in some genus there is only one species which is called monotypic genus so சில ஜீனஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஜீனஸ்ல ஒரு 4-5 ஸ்பீஷீஸ் இருக்கலாம் ஆனா சில ஜீனஸ்ல ஒரே ஒரு ஸ்பீஷீஸ் தான் இருக்கும் அப்படி இருந்ததுன்னா அது மோனோடைபிக் ஜீனஸ் 1 மார்க்ல கேக்கலாம் एग्जाम्पल வந்து ரெட் பாண்டே ஏனா இந்த ரெட் பாண்டேயோட ஜீனஸ் நேம் வந்து அலூரஸ் ஃபல்கன்ஸ் இது பாண்டாவோட நேம் அலூரன்ஸ் என்றது ஜீனஸ் நேம் ஃபல்கன்ஸ் என்றது स्पीशीस नेम सो इन अलूरेंस என்ற ஒரே ஒரு ஜீனஸ்ல ஒரே ஒரு ஸ்பீஷீஸ் தான் இருக்கு ரெட் பாண்டா இப்போ அதே மாதிரி ஒரு ஜீனஸ் கீழ நிறைய ஸ்பீஷீஸ் இருந்ததுனா அது என்னன்னு சொல்வோம் பாலிடைபிக் பாலிடைபிக்னா பாலினாவே நிறைய ஓகேவா சோ ஃபார் எக்ஸாம்பிள் கேட்ஸ் வந்து ஃபெலிஸ் என்ற ஜீனஸ்ல வருது सो அந்த கேட்ஸ் வந்து நிறைய ஸ்பீஷீஸோட ரிலேஷன்ல இருக்கு ஃபெலிஸ் டொமஸ்டிகா இது வந்து டொமஸ்டிக் கேட் நம்ம வீட்ல பாக்குறோம் இல்லையா அது ஃபெலிஸ் மாரி தட் இஸ் மார்கரிட்டா ஜங்கிள் கேட் காட்டு பூனை ஃபெலிஸ் சில்வெஸ்ட்ரிஸ் வைல்ட் கேட் ஓகே ஜங்கிள் கேட் வைல்ட் கேட் இது எல்லாமே 3 வகையான கேட் ஆனா இந்த 3 வகைக்கு ஒரே ஒரு जीनस नेम दा फेलिस इदला वंदु 3 टाइप ऑफ स्पीशीज इरुक्किरदुनाल इद नाम एदु कील वेच्चिरुक्कोम पॉलीटाइपिक जीनस कील वेच्चिरुक्कोम नेक्स्ट फैमिली इदोड डेफिनेशन पारुंगा इट इज अ टैक्सोनॉमिक कैटेगरी व्हिच इंक्लूड्स अ ग्रुप ऑफ रिलेटेड जेनेरा विथ लेस सिमिलैरिटीज as compared to genus and species सो इदु वन टाइप ऑफ टैक्सोनॉमिक कैटेगरी दा इदला नरिय जीनस ग्रुप ऑफ जीनस ओन्नु सेरुदु ग्रुप ऑफ जीनस जीनस எல்லாமே ஒன்னு சேரு ஜெனரா और जीनस ரெண்டுமே ஒன்னு தான் ஒண்ணா சேருது ஆனா இவங்க லெஸ் கம்பேரிட்டிவ் யாரோட जीनस and species ஓட கம்பேர் பண்ணும்போது லெஸ் கம்பேரிட்டிவா இருப்பாங்க கம்மியா இருப்பாங்க ஜெனரா ஓகேவா எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஃபெலிடே ஃபேமிலி सो फेलिडे फैमिली जीनस फेलिस कैट इरुक्का अप्पुरम इन्नोरु जीनस पैंथेरा पैंथेरा लायंस टाइगर लियोपार्ड्स इवंगा एल्लारुमे इदुला वरुदु सो इवंगा रेंडु पेरुम ओरे फैमिलिया सेर्ंदवंगा सो फेलिस वंदु कैट्स अंड कैट्सला 3 वगै पार्थोम इल्लिया अदु अंड इन्नोरु जीनस पैंथेरा ला इवंगा एल्लारुम वरांगा लायन टाइगर लियोपार्ड एल्लामे ओकेवा नेक्स्ट ऑर्डर दिस कैटेगरी includes an assemblage of one or more related families which shows few common features so idla pathina one or more families in the order kila varalam ana and order kila ye one or more families nama vekkromna common ah irukra features ah vechi vekkirom so one or more family that is more similar families are grouped together to form an order so one or more அதாவது ஒன்னு இல்ல நிறைய ஒரே மாதிரி ஃபேமிலிஸ் எல்லாத்தையும் ஒரே ஆர்டர் கீழ குரூப் பண்ணி வெச்சிருக்காங்க ஒண்ணா வெச்சிருக்காங்க எக்ஸாம்பிள் கனிடே அண்ட் ஃபெலிடே இவங்க ரெண்டு பேருமே ஃபேமிலி நேம் ஆனா இவங்க ரெண்டு பேரையும் எந்த ஆர்டர்ல வெச்சிருக்காங்க ஆர்டர் கார்னிவோரால நெக்ஸ்ட் கிளாஸ் this category includes one or more related orders with some common characters so in the orders the one or more orders ஒரு class கீழ வைக்கறாங்க அப்ப அந்த one or two orders வந்து some characters similar ஆ இருக்கும் common ஆ இருக்கும் for example order primata comprising primata ல வந்து monkeys apes and man இவங்க மூணு பேரையும் ஒண்ணா சேர்ந்து ஒரு கிளாஸ் கீழ வச்சிருக்காங்க. அந்த கிளாஸ் வந்து மேமலியே. அதோட மேமலியேன்றது கிளாஸ். அதோட ஆர்டர் எதில் வச்சிருக்காங்கன்னா கார்னிவோரா. கார்னிவோரால யாரெல்லாம் இருக்கிறாங்க? டாக், கேட்ஸ் கூட இருக்காங்க. ஓகேவா? ஸோ கிளாஸ்ன்னா ஆர்டர்ஸ் ஒன் ஆர் மோர் ஆர்டர்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறத, காமன் கேரக்டர்ஸ் இருக்கிறத இந்த கிளாஸ் கீழே வைப்பாங்க. இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறது வந்து ப்ரைமேட்டா, அதாவது மங்கி, ஏப்ஸ் அண்ட் மேனை வந்து கிளாஸ் மெமேலியில் வச்சுருக்காங்க. ஆனால் இதே மூணு பேரை யாரோட ஆர்டருக்குள்ளேயே வச்சுருக்காங்க? கார்னிவோரா ஆர்டர். அதில் டாக்ஸ் அண்ட் கேட்ஸும் இருக்குது. நெக்ஸ்ட் ஃபைலம். The group of classes with similar distinctive characters constitute a phylum. இப்போ ஒரே சிமிலராக கொஞ்சம் டிஸ்டிங்டிவ் கேரக்டர்ஸ் இருக்கிற எல்லா குரூப் ஆஃப் கிளாஸஸையும் ஒன்றா ஒரு ஃபைலத்து கீழே வைப்பாங்க. இப்போ கிளாஸஸ் ஸ்பீஷீஸ், தட் இஸ் ஸ்பைசியஸ் ஆர் ஸ்பீசியஸ், ஆம்ஃபிபியா, ரெப்டைல்ஸ், ஏவ்ஸ், மெமேலியா, இவங்க எல்லாரையும் எங்கே வைக்கிறோம்? ஃபைலம் கார்டேட்டாவில் வைக்கிறோம். ஓகேவா? இவங்க எல்லாருமே வெர்டிபிரேட்ஸ். ஸ்பைசஸ்னா ஃபிஷஸ், ஆம்ஃபிபியானா ஃப்ராக்ஸ், விச் கேன் லீவ் இன் போத் வாட்டர் அண்ட் லேண்ட். ரெப்டைல்ஸ் வந்து இந்த ஊர்வனம், பல்லி, க்ரொக்கடைல்ஸ், அதெல்லாமே வரும். ஏவ்ஸ் வந்து பேர்ட்ஸ், மேமல்ஸ் வந்து மில்க் ப்ரொடியூஸ், தட் இஸ் மில்க் ஈல்டிங், அதாவது மெமரி கிளான்ஸ் அண்ட் கிவிங் பர்த் டு த யங் ஒன்ஸ். மெமரி கிளான்ஸ் இருக்கும், பாலூட்டிகள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இவங்க எல்லாம் இந்த அஞ்சு பேரையும் எது கீழே வச்சுருக்காங்க? கார்டேட்டான்ற ஒரு ஃபைல கீழே வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே மொரார்லஸ் கொஞ்சம் டிஸ்டிங்டிவோட மொரார்லஸ் சேம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ தீஸ் கிளாஸஸ் ஷேர் சம் காமன் ஃபியூச்சர்ஸ் லைக் ப்ரெசன்ஸ் ஆஃப் நோட்டோகார்டேட். நோட்டோகார்டேட்னா பேக் போன் இருக்கு இல்லையா, அதுதான். அண்ட் ட்ராசரல் டியூப், நர்வ் கார்டு. அந்த நோட்டோகார்டுக்குள்ளே முன்னாடி ஒரு நர்வ் கார்டு இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் இந்த ஃபைலம் கார்டேட்டால வச்சிருக்காங்க. ஸோ கிங்டம். ஆல் லிவிங் அனிமல்ஸ் பிலாங் டு வேரியஸ் ஃபைலா ஆர் இன்க்ளூடட் இன் த கிங்டம் அனிமேலியே அண்ட் இட் இஸ் த டாப்மோஸ்ட் ஆஃப் த டாக்சானமிக் ஹிராக்கி. ஸோ கிங்டமில் எல்லா கிளாஸஸ், இப்போ இருக்கிற எல்லா அனிமல்ஸ் எல்லாத்தையும் இந்த கிங்டம் அனிமல்ஸில் தான் வருது இல்லையா. இப்போ நம்ம படித்தோம் அந்த ஜீனஸ், ஸ்பீஷிஸ் தனித்தனியாக படித்தாலும், அதாவது எல்லாத்தையுமே அனிமல் கிங்டம் கீழே குரூப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த கிங்டம் தான் டாப் மோஸ்ட் பொசிஷனை ஆக்குப்பை பண்ணியிருக்கு. ஸோ ஸ்பீஷிஸ் வந்து பேசிக் யூனிட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனா, கிங்டம் தான் த டாப் மோஸ்ட் பொசிஷன் ஆஃப் த டாக்சானமிக் ஹிராக்கி. ஸோ இது ஹோமோ செப்பியன்ஸோட என்னது, ஹோமோ செப்பியன்ஸோட சிஸ்டமேட்டிக் பொசிஷனை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கிங்டம் வந்து அனிமேலியே. ஸோ அனிமல்ஸ் ஆர் மல்டி செல்லுலார் யூகேரியாட்டிக் ஆர்கானிசம். ஸோ இந்த அனிமல்ஸோட இது என்னென்னா டெஃபினிஷன் இங்கே என்ன, அனிமேலியே எதை குறிக்குதுன்னா அனிமல்ஸ் வந்து மல்டி செல்லுலார், மெனி செல்ஸு, யூகேரியாட்டிக்னா ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கிற ஒரு ஆர்கானிசம். நெக்ஸ்ட் ஒன் வந்து கார்டேட். ஸோ கார்டேட் வந்து த அனிமல்ஸ் with notochord vertebral, that is with notochord vertebral column, backbone இருக்கும். இதுதான் phylum. So chordata வந்து என்ன, இங்க phylum chordata. அந்த chordata எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா இங்க பாத்தீங்கன்னா notochord or vertebral column. vertebral column னா என்ன, backbone. next one வந்து மெமேலியே. ஸோ மெமேலியே அதாவது ஃபைலத்துக்கு அடுத்து என்ன வரணும், கிளாஸ். ஸோ கிளாஸ் வந்து மெமேலியே அப்படின்னு படிங்க. பாடி கவர்டு வித் ஹேர் ஆர் ஃபர், மெமரி கிளான்ஸ் ஆர் ப்ரெசன்ட். இப்போ நம்ம பாடி, இப்போ மெமரி கிளான்ஸ் இருக்குது. அண்ட் நம்ம பாடியை வந்து ஹேர் கவர் பண்ணியிருக்கு இல்லையா, மெமல்ஸில், எல்லா மேமல்ஸ்லேயும். ஓகே, நம்ம பாடி மட்டும் இல்லை, அனிமல்ஸ்லேயும், அதாவது மாடு, ஆடு, எல்லாத்துலேயுமே. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆர்டர் ப்ரைமேட்டானா மேமல்ஸ் வித் ஃபார்வர்ட் லுக்கிங் ஐ அண்ட் கிராசப்பிங் ஃபிங்கர்ஸ். ஸோ கிராசப்பிங்னா தேடுறதுக்கான ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு முன்னம் கால்களில் ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு முன்னங்கைகள்ல ஃபிங்கர்ஸ் இருக்கு, மாடுக்கு வந்து 4 லெக்ஸ் இருக்கு. அதுல இது ஏதாச்சும் எடுத்துக்கிறதுக்காக யூஸ் பண்றோம் இல்லையா, அதுதான் கிராசப்பிங். அண்ட் கண்ணு வந்து முன்னாடி பார்க்குற மாதிரி தானே இருக்குது, எல்லாருமே ஃபோர்வேர்டு கொஞ்சம் முன்னாடி வந்து பார்க்குற மாதிரி இருக்குது, அதுதான் ப்ரைமேட்டா. நெக்ஸ்ட் ஃபேமிலி ஹோமோனிடே. ப்ரைமேட்ஸ் வித் ரிலேட்டிவ்லி ஃப்ளாட் ஃபேஸஸ் அண்ட் பைனாக்குலர் விஷன். ஸோ நம்மளோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னா ஃப்ளாட்டாக இருக்கான், ஓகே ஃப்ளாட்டாக இருக்கான். அண்ட் பைனாக்குலர்னா ரெண்டு கண் இருக்குல்ல, அதை தான் இங்கே குறிக்குது ஹோமோனிடே. Next genus vandu homo. Hominids with large brain and upright posture. Homo na ipo hominids irukangaliya, avangalukku brain nalla perusa irukuma, straight ah da nippanga, aadu maadu mari ella nikka maattom, guninjella irukka maattom, nama straight ah da nikkirom. So indha position adhaadu primate ku adutha family la irundu nammala explain pandranga. iduvariyum vandu general ah explain pannanga, family ku adutha genus la full and full நம்மள தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க ஹோமோ. நெக்ஸ்ட் ஸ்பீஷீஸ் வந்து செப்பியன்ஸ். செப்பியன்ஸ்க்கு அதாவது மீனிங் என்ன இங்கே பார்த்தீங்கன்னா, பைபெடல் அண்ட் ஹையர் இன்டெலிஜென்ஸ். பைபெடல்னா என்ன, கால் ரெண்டு கால் இருக்கு இல்லையா, ப்ளஸ் நம்மளுக்கு நிறைய இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம நிறைய இன்டெலிஜென்ட் தானே நம்ம எல்லாரும். ஸோ அதை தான் இங்கே குறிக்குது. ஸோ இதுதான் வந்து சிஸ்டமேட்டிக் பொசிஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங் ஆர் ஹோமோ செப்பியன்ஸ். கேட்டால் இதை எழுதுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஒரு ஸ்பீஷீஸ் சவுத் இந்தியாவில் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 2017 வெஸ்டர்ன் காட்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஃப்ராகோட வெரைட்டியை சயின்டிஸ்ட் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃப்ராக் எப்படி இருக்குன்னா ஷைனி பர்பிள் ஸ்கின்னாக இருக்குது. ஸோ லைட் ப்ளூ ரிங் அரவுண்ட் இட்ஸ் ஐ. ஸோ ஷைனியாக இருக்குது. அப்புறம் அதோட கண்ணாட லைட், அந்த கண்ணாடை எப்படி இருக்குது, ப்ளூ ரிங் அந்த கண்ணை சுற்றி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து தட் இஸ் நெக்ஸ்ட் பாயிண்டட் பிக் நோஸா. அதோட மூக்கு வந்து பிக்கு தெரியும் இல்லையா, அதோட நோஸ் மாதிரி இருக்கா. ஸோ இதுக்கு பேர் வந்து பூபத்தின்னு வச்சுருக்காங்க, பூபதி பர்பிள் ஃப்ராக். இதோட ஜுவாலஜிக்கல் நேம் வந்து நசிகபா தரச்னா தரச்சஸ். தட் இஸ் நசிகபா ட்ராக்கஸ். ஓகே, பூபத்தின்னு பேர் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இது யாருக்கு இந்த பேர் யாருக்கு ஆனர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் சுப்பிரமணிய பூபதி, ஹெர்பட்டாலஜிஸ்ட், ஹூ லாஸ்ட் ஹிஸ் லைஃப் இன் த வெஸ்டர்ன் காட்ஸ் இன் 2014. ஹெர்பட்டாலஜிஸ்ட் என்னன்னு தெரியுமா, ஸ்டடி ஆஃப் ரெப்டைல்ஸ். ஸோ அவர் வந்து இந்த வெஸ்டர்ன் காட்ஸில் 2014 இறந்துட்டுருக்காரு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த ஜூலை 2017 ஒரு 9 இயர் ஓல்டு பாய் வந்து 9 இயர் தான் அந்த பையனுக்கு, ஒரு நியூ ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பீஷீஸை கண்டுபிடிச்சிருக்காரு, ஜெல்லி ஃபிஷ்ஷோடது, கொடைக்கானல் லேக்கில், தமிழ்நாடில். எ நியூலி டிஸ்கவர்டு ஹிமாலயன் ஃபாரஸ்ட் த்ரஷ் பேர்ட், அதாவது ஒரு புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க ஹிமாலயன் ஃபாரஸ்ட் த்ரஷ் பேர்ட், வாஸ் நேம்ட் ஆஃப்டர் த பேர்ட் மேன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த பேர்ட் மேன் ஆஃப் இந்தியா ஆர்னித்தாலஜிஸ்ட் டாக்டர் சலீம் அலி, ஏன்னா இவர் பேர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும், அவரோட பேரை தான் அதுக்கு கொடுத்துருக்காங்க அந்த நியூ ஸ்பீஷீஸ்க்கு. அதோட ஜோர்தெரா சலீம் அலி, இந்த லாஸ்ட்டில் ஸ்பீஷீஸ் நேம் வந்து சலீம் அலி வந்து அவரை ஹானர் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. எ ஃப்ரூட் பேட் இஸ் ஆல்சோ நேம்ட் ஆஃப்டர் ஹிம். ஸோ ஒரு ஃப்ரூட் பேட் இருக்கு இல்லையா, ஃப்ரூட் அது மட்டுமே சாப்பிட்ற அந்த பேட்ஸு, அதுக்கும் இவரோட பேர் வச்சுருக்காங்க, லத்தீடன்ஸ் சலீம் அலி. ஓகேவா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணுமா போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.